இந்த கிளாஸ்லப்பா அதே பயிற்சி 7.1 ல 19வது சம் பார்க்கலாம். a equal to 1 2 2 2 1 minus 2 x 2 y மற்றும் a transpose equal to 9i எனில் x, y இன் மதிப்புகளை காண்க. சாதாரண அணி பெருக்கல் தெரிஞ்சதுனா போதும். இப்போ லாஸ்ட் எப்படி பெருக்கணுமோ நிறை நிறல் லாஸ்ட் சம்ல போட்ட மாதிரியே தான் போட போறோம். முதல்ல தீர்வுல ஏவை எடுத்து எழுதிருங்க, கொடுத்துக்கிற ஏவை எடுத்து எழுதிருங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இதில் சி ஒன்னாக வர்றது, இதில் ஆர் ஒன்னாக வரும், சி டூவாக வர்றது ஆர் டூவாக வரும், சி த்ரீயாக வர்றது ஆர் த்ரீ. 1 2 x 1 2 x 2 1 2 2 1 2 2 minus 2y 2 minus 2y எழுதியாச்சா? கொஸ்டினே கொடுத்துக்கிறாங்க, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் பெருக்குனா அது 9i ஈக்குவல். இப்போ ஏவை இங்கே எழுதிக்கிங்க, ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே எழுதிக்கிங்க, ஈக்குவல் டு 9 இன்ட்டு ஐயோட வேல்யூ 100010001. ஓகே, இதை வந்து நம்ம முதல்ல பெருக்கிடலாமா? நிறை பை நிரல் வகையில் பெருக்கணும். இப்போ வந்து 1 2 2 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4. அதே 1 2 2 எடுத்துக்கிட்டு இப்போ இதை கூட பெருக்க போகிறோம். 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் இது மைனஸ் 4 2 ப்ளஸ் 2 மைனஸ் 4. அடுத்தது 1 இன்ட்டு x x ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 2 இன்ட்டு y 2y. இப்போ ஆர் ஒன்று எடுத்துக்கிட்டு சி ஒன் சி டூ சி த்ரீ கூட பெருக்கிடுச்சா? இப்போ ஆர் டூ எடுத்துக்கிட்டு சி ஒன் கூட 2 இன்ட்டு 1 2 1 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு -2 -4 2 ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அது போடணும் -4. அடுத்தது அதே ஆர் டூ எடுத்துக்கிட்டு சி டூ கூட 2 2 4 ப்ளஸ் 1 இது +4 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4. அடுத்தது அதே ஆர் டூ எடுத்துக்கிட்டு சி த்ரீ கூட 2x ப்ளஸ் 2 மைனஸ் 2y 2x ப்ளஸ் 2 மைனஸ் 2y. அடுத்தது ஆர் த்ரீ சி ஒன் x ப்ளஸ் 4 ப்ளஸ் 2y x ப்ளஸ் 4 ப்ளஸ் 2y. ஆர் த்ரீ சி டூ 2x ப்ளஸ் 2 மைனஸ் 2y. அடுத்து ஆர் த்ரீ சி த்ரீ x² ப்ளஸ் 4 ப்ளஸ் y² ஈக்குவல் டு இந்த 9 உள்ள பிறகு 9000090009 வந்துடும். ஈக்குவல் டு ஜி இம்ப்ளைஸ் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு 9 வருமா, இதுக்கு 0 ஆயிரும். இது x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 ஆர்டராக எழுதிக்கிட்டேன். இது 0 ஆயிரும், இது 9 வரும். 2x மைனஸ் 2y ப்ளஸ் 2 எழுதியாச்சு, வரிசை எழுதியாச்சு. இது x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 2x ப்ளஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 2 x² ப்ளஸ் y² ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 9000090009. இதில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 90 இதுலேயும் 90 இருக்கும், 0909 இருக்கும். இங்கே பாருங்கள், x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 இருக்கிற இடத்துல 0வா, இங்கேயும் x ப்ளஸ் 2 ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 ரெண்டும் சேம் தான். இது ரெண்டும் சேமாக இருக்கும், 2x மைனஸ் 2y ப்ளஸ் 2 2x மைனஸ் 2y ப்ளஸ் 2 x² ப்ளஸ் y² ப்ளஸ் இது மட்டும் தனியாக இருக்கா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0வையும் 2x மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வையும் எடுத்துக்கிறோம். இது 1 இது ரெண்டுன்னு பேர் கொடுத்துறோம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி தீர்த்து நம்ம எக்ஸ் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது. எப்படி பார்க்கலாம், அப்படியே பாருங்கள், இதில் ப்ளஸ் 2y மைனஸ் 2y இருக்குல்ல, அதனால் டேரெக்டாக ரெண்டையும் கூட்டுறோம். சமன்பாடு 1யும் சமன்பாடு 2யும் கூட்டினா என்ன வரும்னா, இது ஒய் கேன்சல் ஆகுது. அப்போ 3x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0னா 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 6 இங்கே வந்தால் -6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -6/3 எக்ஸ் ஈக்குவல் டு -2 எக்ஸ் ஈக்குவல் டு -2 இது 1வது சமன்பாட்டில் பிரதிட்டால் ஒய் கிடச்சிரும். -2 ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0வா? அப்போ 2y 4 2 2 தானே, அப்போ 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 2y ஈக்குவல் டு -2 ஒய் ஈக்குவல் டு -1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 ஒய் ஈக்குவல் டு -1ங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்து நம்ம இந்த எக்ஸசைஸில் போன கிளாஸில் எக்ஸாம்பிள் 13 நடத்தியிருந்தோம். எக்ஸாம்பிள் 13 எடுத்துக்காட்டு 13, ஏ என்ற அணியை சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுதுகின்னு இந்த எக்ஸாம்பிள் நடத்தியிருந்தோம் இல்லையா? இதே மாடலில் எக்ஸசைஸில் 17வது சம் இருக்குது. பின்வரும் அணிகளை சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுதுக. 3x3 எடுத்துக்காட்டில் இருந்துச்சு, இதில் 2x2 கொடுத்துருக்கோம், அதே மாடல் தான். இந்த 17வது சம் ரெண்டையுமே நின்று நீ ஹோம்ஒர்க்காக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும், போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம டோட்டலாக 4 சம் உனக்கு டீச் பண்ணியிருக்கோம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.